Welcome friends, welcome to ohmitalingo. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒரு மேக்கன் சீஸ் வந்து ஒரு ரெசிபி தாங்க. சிம்பிள் வந்து வீட்ல எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு வந்து அவன்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்ல. ஜஸ்ட் வந்து panல தான் நம்ம வந்து கடாயில தான் நம்ம வீட்ல வந்து ஸ்டவ்ல தான் பண்ண போறேன். நம்ம வந்து இது பேக் பண்றதனால பண்ணலாம். பட் சிம்பிள் வேல வந்து ஷார்ட்டா பண்ணனும் அப்படிங்கறதனால நான் டக்குனு இது பண்ணி கொடுத்துக்கேன். இது வந்து சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். ஜஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ஸ்நாக் அந்த மாதிரிலாம் வேணுன்றப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதை எப்படி பண்ணணும் அங்கே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த சிம்பிள் மேக்கன் சீஸ்க்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா அந்த மேக்கரோனி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கார்லிக் ஹர்ப் எடுத்திருக்கேன், சால்ட்டு பெப்பர் வந்து பவுன் பண்ணது, அப்புறம் வந்து மொசரல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பட்டர் வந்து இது பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம், மில்க் கொஞ்சம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாலில் வந்து கொதிக்க வைக்கிறேன். பாலில் வந்து அது வெந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அது வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த மேக் சீஸ் வந்து நல்லா மேக் வந்து மேக்ரோனி வந்து நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே ஒரு பதம் வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து தேவையான அளவு நம்ம வந்து பெப்பர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கதையும் அதில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் பை ஒன் வந்து இந்த கார்லிக் ஹர்ப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடைசி வந்து கொஞ்சம் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபைனல் கார்னிஷிங்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மஷ்ரூம் வந்து நான் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கலரும் போத் வந்து சேம் கலராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அந்த நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்றதுக்கான என்ன பண்ணுறேன்னா மஷ்ரூமை வந்து கட் பண்ணி வச்சுட்டு பட்டரில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா வந்து அதை நல்லா வந்து சாத்தே பண்ணி நல்லா மாதிரி டீப் ஃப்ரையும் இல்லாமல் ஒரு கிறிஸ்பியாக லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து ஃபைனலாக இதை ஆட் பண்ணுறேன். அதில் லைட்டாக பெப்பரும் போட்டுக்கிறேன். அதில் நீங்கள் பேபிஸ்க்கு நான் என் பேபிஸ்க்கு வந்து இன்னும் ஃபைனாக வந்து சாப் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து எதுவும் வந்து வாயிலெலாம் தட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படினாலும் சாப்பிட்டுப்பா. அதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஒரு தாளிக்கிற மெத்தட் இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னா பட்டர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தேவையான கார்லிக் எல்லாம் போட்டுட்டு வேணும்னா வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு திக் வந்து கோட்டிங், அதாவது ஒயிட் சாஸ் மாதிரி வேணும் அப்படின்றப்போ வந்து சில பேர் வீட் ஃப்ளார் இல்லாட்டி வந்து ஒயிட் ஃப்ளார் ஏதாவது போட்டு வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ நான் வந்து அதெல்லாம் போடாமவே எனக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்துருச்சு ஓரளவு. அதனால் வந்து இந்த மேக்கன் சீஸ் வந்து நம்ம ஹெல்த்தின்னு சொல்கிறத விட வேறு எப்போயாவது ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்றப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். பட் வந்து கடையில் போய் வாங்குறத விட நம்மளாக வீட்டில் பண்ணுறப்போ ஒரு கண்டிப்பாக ஒரு திருப்தி இருக்குங்க. நீங்களும் இந்த வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் பிள்ளைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் நீங்கள் மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சேம் வந்து மஷ்ரூம் க்ரீமி சூப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் அது ஃபுல்லாக அந்த ஃபைனல் இது வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் வந்து உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்டர் வேணும்னா யூ கேன் ஆட் வந்து இன்னும் கொஞ்சம் மில்க் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டேஸ்ட் வந்து பெப்பரோட கலந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்கன் சீஸ் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டச் தி பெல் ஐகான். தேங்க்யூ, பை பை.